ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாரா குக்ஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ், 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, 1/2 tablespoon மஞ்சத்தூள், 2 tablespoon மிளகாய்த்தூள், 1 tablespoon மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1/2 tablespoon சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு, 2 tablespoon மிளகு, 1 tablespoon சீரகம், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி. சீரகம், சோம்பு, பட்டா லவங்கம், இஞ்சி பூண்டு, மிளகு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மட்டனை இந்த மாதிரி குக்கரில் 5 விசில் விட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் பாயில் பண்ணி வச்ச தண்ணி குக் பண்ணும்போது பின்னாடி யூஸ் ஆகும். பேனில் எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாவை போடுறேன். வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் பாயில் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீஸை இது கூட போட்டுக்கோங்க. இது கூட மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். வச்சிருங்க, கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற இந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes இது குக் ஆகட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுருங்க. 5 minutes அப்புறமா மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாரா குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.